வெங்கட் பிரபு இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்சன் உள்ளிட்ட பெரிய பட்டாளமே நடிச்சிருக்க மாநாடு படத்தோட சிங்கிள் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. உடல் எடையை குறைச்சி இந்த படத்தில் சிம்பு நடிச்சிருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் சிம்புவோட ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற வகையில் இன்னொரு அறிவிப்பும் வந்திருக்கு. கௌதம் மேனன், சிலம்பரசன், ஏஆர் ரகுமான் கூட்டணியில் அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் உருவாக இருக்கு. இவங்க கூட்டணியில் உருவான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் தமிழ் திரையுலகில் முக்கியமான காதல் படமாக அமைஞ்சுது. அதை தொடர்ந்து உருவான அச்சம் என்பது மடமையடா திரைப்படமும் வெற்றியடைஞ்சதால் இவங்களுக்கான எதிர்பார்ப்பு திரைத்துறையிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் அதிகமாகவே இருக்கு. இந்த நிலையில் சிலம்பரசன், கௌதம் மேனன், ஏஆர் ரஹ்மான் கூட்டணியில் அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் உருவாக இருப்பதா தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த தகவல் ரசிகர்களை உற்சாகமடைய வச்சிருக்கு. சிம்புவும் உடல் எடையை குறைச்சி வசீகரமாக காட்சி அளிக்கிறது புது படங்களுக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரம் இந்த படங்கள் காதல் படமாக இருக்குமா இல்லை ஆக்ஷன் படமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. நதிகளிலே நீராடும் சூரியன் மற்றும் இந்த படமும் அடுத்தடுத்து ரெடியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு சமீபத்தில் தான் கௌதம் மேனன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டைட்டில் வச்சதா ஒரு தகவலும் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு தான். தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் சிம்புவை வச்சு மூன்று படங்கள் தயாரிக்க இருக்காரு. அதில் ரெண்டு படங்களை தான் கௌதம் மேனன் இயக்க இருக்காரு. மூன்றாவது படம் யார் இயக்க போகிறா அப்படிங்கிற தகவல் விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் மாநாடு படத்தில் சிம்பு நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட வேலைகள் 2019 தொடங்கப்பட்டுச்சு. இதுக்கான 95% படப்பிடிப்பு வேலைகள் முடிவடைஞ்சிருந்த நிலையில் தமிழகத்தில் மறுபடியும் ஊரடங்கை அமல்படுத்தினாங்க. இதன் காரணமாக 5 நாட்கள் படப்பிடிப்பு மட்டும் நடக்காமல் நின்றுச்சு. இப்போ படப்பிடிப்பை நடத்திக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்க நிலையில் முதல் 3 நாட்களுக்கான படப்பிடிப்பை சென்னையில் முடிச்சிருக்காங்க. இதையடுத்து நாளை மற்றும் நாளை மறுநாள் ஓசூரில் இருக்க சின்ன விமானத்தளத்தில் படப்பிடிப்பை நடத்த இருக்காங்க. அதோட மாநாடு படத்தோட முழு படப்பிடிப்பும் முடிவடையுது. மேலும் மாநாடு திரைப்படத்தை ஆயுத பூஜை விடுமுறைக்கு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. யுஆர் ஜமீல் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் உருவாகி இருக்க படம் மகா. இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு. ஹன்சிகா முதன்மை கதாபாத்திரத்தில் கலக்கியிருக்க இந்த படத்தில் சிம்பு, ஸ்ரீகாந்த், கருணாகரன், தம்பிராமையா உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சிம்புக்கு முதல்ல கெஸ்ட் ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் படத்தின் மேலே இருந்த ஈடுபாட்டை பார்த்து அவரோட காட்சிகளை இன்னும் கொஞ்சம் சேர்த்தியிருக்காங்க. அவருக்காக காதல் பாடல் ஒன்றையும் வச்சிருக்காங்க. ஹன்சிகாவோட 50வது படமான மகா படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதில் இருந்தே இந்த படத்தின் மேலே எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த படத்தோட டீசரையும் ரிலீஸ் பண்ணாங்க. டீசர் ஆரம்பிக்கும் போதே மொத்த தமிழ்நாட்டு போலீஸ் கண்ணிலையும் ஒருத்தன் விரலை விட்டு ஆட்டுறான்னு ஆக்ரோஷமான குரலில் தொடங்கும். கிரைம், த்ரில்லர், ஆக்ஷன்னு டீசரே மிரட்டலாக இருக்கு. டீசர் வெளியான வெறும் 3 நாட்களில் 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிருக்கு. டீசருக்கு ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடச்சிருப்பதால் மகா படக்குழுவினர் உற்சாகத்தில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட வெளியீட்டு தேதியை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. யுவன் சங்கர் ராஜாவோட தயாரிப்பில் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஆல்பம் பாடலை சிம்பு பாடியிருக்காரு. இந்த பாடலில் காளிதாஸ் ஜெயராம் மற்றும் மேகா ஆகாஷ் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த பாடலோட டீசர் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க. சொன்னபடி அந்த பாடலோட டீசரும் ரிலீஸ் ஆகி இருக்கு. முழு பாடல் வீடியோவை ஜூலை 8ஆம் தேதி யுஎன் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் பக்கத்தில் வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க.
தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போ முன்னணி நடிகராக வலம் வர்றவர் தான் சிம்பு. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானதால் இவரை லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க. கோவில், மன்மதன், வல்லவன் போன்ற தொடர் வெற்றி படங்களை கொடுத்த சிம்பு தமிழ் சினிமாவில் புது புது ட்ரெண்டுகளை அறிமுகப்படுத்தினார். இவரோட தந்தை டி ராஜேந்திர போலவே சிம்புவும் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் படம் இயக்கிறது, பாடல் பாடுறது, பாடல் எழுதுறதுன்னு எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்துகிறாரு. இதையெல்லாம் விட சிம்புவோட நடனத்துக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவரோட நடனம் ரசிகர்களால் பாராட்டை பெற்று வருது. தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு இருந்த சிம்பு சக நடிகைகள் கூட காதல், படப்பிடிப்பிற்கு தாமதமாக வர்றதுன்னு பல சர்ச்சைகள்லையும் சிக்கியிருக்காரு. இப்போ அந்த சர்ச்சைகளில் இருந்து வெளிவந்த சிம்பு தன்னோட உடல் எடையையும் முற்றிலுமாக குறைச்சி புது ரூட்டில் பயணம் பண்ணுறாரு. இப்போ அடுத்தடுத்த புது புது படங்களில் சிம்பு கமிட் ஆகி இருக்காரு. மேலும் சிம்புவோட சொத்து மதிப்பு மட்டும் 150 கோடிக்கும் மேலே இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த எல்லா இணையதளத்துலேயுமே இந்த ஒரு தகவல் வந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. சிம்புவோட சொத்து மதிப்பு 150 கோடிக்கும் மேலே இருக்கும்னு. ஆனால் எனக்கு எத்தனை கோடின்றது தெரியலை.